VIP Hair Color Shampoo. Hair the natural color. பக்கா. என்ன துரோகம் கேட்டறதா நாங்க இந்த பதில் சொல்ல முடியும். உங்களை வெற்றி பெற முடியாம செஞ்சிட்டீங்க. நாங்க 20 தொகுதியில மக்கள் தான் ஓட்டு போடணும். நீங்க தான் ஓட்டு போறது இல்ல. புரியுதா? மக்கள் தான் வாக்களிக்க வேணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு பி தங்கமணி அவருடைய வீடு உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலே லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக இன்றைக்கு ரெய்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ரெய்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக எதிர்க்க முடியாமல் திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகம் குறுக்கு வழியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியின் மூலமாக இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்துவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் சகோதரர் தங்கமணி வீடு உறவினர்கள் நண்பர்கள் வீடில் நடைபெறுகின்ற ரெய்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கழக அமைப்பு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 35 மாவட்டங்களில் கழக அமைப்பு நிதியாக உள்ள மாவட்டங்களில் சிறப்பான முறையிலே கழக அமைப்பு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமான பேர் கழக அமைப்பு தேர்தலை கலந்து கொண்டு கிளை கழகம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு திரு தங்கமணி முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர் வீடு உறவினர்கள் நண்பர்கள் ரெய்டு நடத்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டு இருப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். ஒரு சில அறிவிப்புகள் மட்டும் சொன்னார்கள், அதுவும் வழங்கவில்லை. இளைஞர்களுக்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், வாய் திறக்கவே இல்லை. இதுவரைக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்னதோடு சரி, ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும், அதுவும் இதுவரை நடைபெறவில்லை. முதியோருக்கு ஓஏபி அந்த ஓய்வு திட்டம் உயர்த்தி கொடுப்பேன் என்றால் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வூதியம் சொன்னால் அதுவும் வழங்கப்படவில்லை. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள், பெட்ரோலுக்கு மட்டும் சிறிதளவு குறைக்கப்பட்டு விட்டு டீசலுக்கு குறைக்கவில்லை. இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களெல்லாம் குறைத்திருக்கிறார்கள், தமிழகத்தில் குறைக்கப்படவில்லை. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும் என்று. பெட்ரோலுக்கு மட்டும் குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கவே இல்லை. இதனால் விலைவாசிகள் ஏறிட்டே போகுது. இதையெல்லாம் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களும் ஆய்வு செய்து இன்றைக்கு குறைக்கப்பட்டுக்கிட்டார்கள். பாண்டிச்சேரியில் குறைச்சிருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் குறைக்கல. அதே போல் கனமழை பெய்தது. அந்த கனமழை பெய்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை நகரம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நகரங்களில் சரியான முறையில் தூர் வாராத காரணத்தினால எல்லா வீதிகளிலும் தண்ணி தேங்கி பல நாட்கள் மக்கள் அவதிப்பட்டாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழைநீர் தேங்கி இருக்கிற காரணத்தினால குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல, உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல. எதுவுமே செய்யாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம்.
இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் இந்த ரெய்டு, மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ரெய்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் ரீதியாக நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்க திராணியற்ற திரு ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அதிமுகவை பழிவாங்குகிற நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது பல அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு நிலுவையில் இருக்குது, அதையெல்லாம் இதில் எடுத்து நடத்தலை. பல முன்னாள் அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் போய் குவாஷ் பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, எந்த வழக்குகள் தொடர்ந்தாலும் சட்ட ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்போம். சார், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசியல் பழிவாங்க நோக்கத்தோடு போடுற கேஸ் தானே இது. அரசாங்க இந்த அரசாங்கம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வீழ்ந்து கூட என்று நினைச்சாங்க. இன்றைக்கு நான்பு அம்மாவுடைய ஆசையோடு, பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தலைவரோடு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையோடு இன்றைக்கு நிமிர்ந்து நின்று இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் 37 இடங்களில் கழக அமைப்பு தேர்தல் நடந்தது. எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு உங்கள் கண்ணு இருக்கே தெரியும். இதையெல்லாம் அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால தான் இந்த ரெய்டை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலமா சோதனை நடைபெற்றிருக்கு. இது தொடர்பாக நீங்கள் ஆளுநரையோ இல்லை யாரையோ சந்திச்சு இல்லை நீதிமன்றத்தில் நடத்துக்கு வாய்ப்பு? ஏற்கனவே நீதிமன்ற சட்ட ரீதியான சந்திப்பு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது நான்கு அம்மாவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 13க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று சொன்ன போனால், இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னா திமுக அரசாங்கம் தான், வேறு எந்த அரசாங்கமும் இல்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? தாரக மந்திரம், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலத்தில் ஒரு 6000 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லா துறைக்கும் தெரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும். ஆனால் நீங்கள் தான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு கூட நேற்று கூட நான் அறிக்கை விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒதுக்க கோரிக்கை பரமிட்டு வாங்க. உலகத்தில் எங்காச்சும் உண்டுங்களா? 3 நாளைக்கு ஒதுக்க கோரிக்கை போய் பரமிட்டு வாங்கன்னா அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் அந்த உரிமையாளருக்கு. இப்படி 3 நாளைக்கு ஒதுக்க போய் இன்றைக்கு பரமிட் வாங்கிட்டு வந்தால் அவள் பரமிட்டு கிடைக்கலைன்னா ஜல்லி உற்பத்தி குறையும், அப்போ ஜல்லியுடைய விலை உயரும். இதனால் மக்கள் தான் பாதிப்பார். நான்கு அம்மாவுடைய அரசு அந்த ஜல்லி உரிமையாளர்கள் 15 நாளைக்கு பர்மிட் வேணும், 15 நாளைக்கு பர்மிட் கொடுக்கும், அதை கொண்டு வர வேணும். இதோட எம்சாண்டு இன்றைக்கு அதுக்கும் இதே மாதிரி தான். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிர்வாகம் கிடையாது. ஒரு திறமை இல்லாத முதலமைச்சர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. சும்மா 4 இடத்துக்கு போகிறாரு, பார்க்குறாரு, டீயை குடிக்கிறாரு, வந்துடுறாரு. என்ன வேலை செஞ்சுருக்குறாங்க? எவ்வளோ நாள் தண்ணி தேங்கி நிற்கிது சென்னையெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அவருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலேயே சுமார் 20 நாட்களாக மழை நீர் பல வீதிகளில் தேங்கி இருந்தது, ஊடகத்திலையும் பத்திரிகையிலுமே காமிச்சிங்க. அப்படிப்பட்ட நிலை தான் தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் ஆட்சி பொறுப்பேற்ற 7 மாதம் ஆகுது, மே மாதமே ஆட்சி பொறுப்பேற்றாங்க. வடகிழக்கு பருவமழை தூங்கும் நல்லா தெரியும். அப்படி தூங்குவதற்கு முன்பாகவே எங்கெங்கெல்லாம் தூர் வார வேண்டும் என்று கணக்கிட்டு தூர் வாரி இருந்தால் சென்னை மாநகரத்தில் 1-2 நாளில் தண்ணி வடிஞ்சிருக்கும், மக்கள் துன்பத்திலேருந்து நீங்கியிருப்பாங்க, வேதனையிலிருந்து நீங்கியிருப்பாங்க. ஆனால் அதை செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சொல்லுங்கள், மாம்பழம் கால்வாய் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு டெண்டரை விட்டாச்சு, மாம்பழம் கால்வாய் பணி நடந்துருக்குது. அதில் 5.3 கிலோமீட்டர் ஏற்கனவே 2.3 கிலோமீட்டர் ஏற்கனவே வடிநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு. மீதி 3 கிலோமீட்டருக்கு வேலை பணி நடந்துகிட்டு இருக்குது. இவங்க தான் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். கேட்ட உடனே அவங்களாம் போட்டு போயிட்டாங்க, அந்த பணி செஞ்சவங்களாம் முட்டுட்டு போயிட்டாங்க. உடனடியாக அங்கே இருக்கின்ற மாநகராட்சி ஆணையாளர்கள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், அந்த
ஒப்பந்தார நோட்டீஸ் விட்டாங்க, உடனடியாக பணி செய்ய வேண்டும், பணி செய்யாதவர்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்க, 25,000 ஒரு 1,00,000 வரைக்கும் ஃபைன் போட்டாங்க. அது ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் கூட காட்டினாங்க. அதில் 25,000 1,00,000 வரைக்கும் ஃபைன் போட்டாங்க. உடனடியாக பணி துவங்க வேண்டும் என்று 10வது மாதம் உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போடுறோன்னா அதில் ஃபைனை கட்டிட்டு வேலையை ஆரம்பித்தாங்க. வேலை ஆரம்பித்த காலத்தில் தான் அங்கங்கே தண்ணி தேங்கி இந்த மக்கள் அவதி விட்டாங்க. நாங்கள் அப்படி இருக்கல, இந்த பருவமழை தோங்குது 10வது மாதம்னா வேலையை நிறுத்திடுவோம். பிறகு பருவமழை குறைஞ்ச பிறகு அந்த பணி தோங்குவோம். ஆனால் இவர்கள் அதுக்கு நேர்மாறாக நின்று இந்த பணியை வேகமாக துரிதமாக நடக்க நீங்கள் நடைபெற வேண்டும் என்று ஃபைனை போட்டதும் இல்லாத வேலையை செய்யும் சொன்ன காரணத்தால் வேலையை செஞ்சாங்க. இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் போய் பார்க்கல? ஆட்சி ஒப்படைச்சாங்கல்ல, ஆட்சி ஒப்படைச்சோன்னா வடகிழக்கு பருவமழை தூங்குது இல்லை, எல்லா அதிகாரி வீதியிலையும் போய் பார்க்க வேணும்ல, எங்கெங்கே அடப்பு இருக்குதுன்னு எடுக்க வேணும்ல, தூர் வார வேணும்ல, எதுவுமே செய்யலையே, செய்யாது. ஸ்மார்ட் சிட்டியால் ஸ்மார்ட் சிட்டியான்னு அப்படியே 10வது முதல் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் 160 பொறியாளர்களை மாற்றிக்கிட்டாங்க. சென்னை மாநகரத்தில் பணிபுரிந்த 160 பொறியாளர்களை ஒரே நேரத்தில் வேறு இடத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. அனுபவம் இல்லாத பொறியாளர் நியமிச்ச காலத்தில் எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால் சரியான முறையில் பணி மேற்கொள்ள முடியல. இப்படி குளறுபடியான செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. பாமக தொடர்ந்து வந்து என்ன துரோகம் கேட்டதா நாங்கள் பதில் சொல்லுவோம். அவங்களை வெற்றி பெற முடியாம செஞ்சிட்டீங்க. நாங்கள் 20 தொகுதி மக்கள் தான் ஓட்டு போட வேணும், நீங்கள் தானே ஓட்டு போடுறது இல்லை, புரியுதா? மக்கள் தான் வாக்களிக்க வேணும், போய் மற்றவர்கள் யாரும் போய் வாக்களிக்க முடியாது. இது வந்து இருக்காங்களா இல்லைங்களா சார்? அவங்க இல்லை, கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அதுதான் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு விலகிட்டாங்க. திமுக அது அவர்கள் தான் நீ கேள்வி எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆதரிச்சுட்டாங்கன்னா ஆதரிச்சுட்டாங்க, கூட்டணியில் இல்லை. தேர்தல் வரும்போதெல்லாம் மாறுறாங்க, துன்பம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகள்லாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற நெல் கொள்முதலில் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அது திறந்த வெளியில் அடிக்கிறதுலாம் நெல்மணிகள்லாம் முளைச்சி போய் ஊடகத்தெல்லாம் காட்டினீங்க, அதில் பாதிப்பு. இப்படி எல்லா வகையிலுமே தோல்விவிட்டது திமுக அரசாங்கம். இதை கண்டித்து தான் நாங்கள் போராட்டம் 17ஆம் தேதி அறிவித்தோம். ஏற்கனவே 11ஆம் தேதி அறிவித்தோம். அங்கே தான் ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது, அதனால் நாங்கள் தள்ளி வச்சோம். அதில் தேர்தல் வந்து அதனால் தள்ளி வச்சு 17ஆம் தேதி நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக இது பேசப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களை பற்றியே கவலைப்படலை, விலைவாசி உயர பற்றியும் கவலைப்படலை, தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் எண்ணமும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மா போட்ட அரசாங்கம் போடப்பட்ட திட்டம் முடிவுற்ற பணியை போய் திறந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் இப்பொழுது அடிக்கல் நாட்டுறாங்க. வேறு என்ன அவங்க செஞ்சுருக்குறாங்க சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கணும், பிரஸ்காரருக்கு தெரியாது கிடையாது, எங்களை விட பல மடங்கு தெரியும். இப்போ கூட 1,242 கோடி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. எங்கே சர்க்கரைனா இனிக்காது, வாயில் போட்டால் தான் இனிக்கும், புரியுதுங்களா? நாங்கள் சர்க்கரை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம், இன்றைக்கி மக்கள்கிட்ட கொடுத்துக்கிற நல்ல இனிப்போட அந்த திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்குது. திமுக அப்படி எந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார். கூட்டுறவு மூலமா கொண்டு வந்த அது மட்டும் இல்லை, விவசாயிகளுடைய கடன் இன்னைக்கு முழுமையாக செஞ்சுருக்காங்களா? 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியை வாங்கிய கடன் தள்ளுபடினாங்க. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அப்படி கை கழுவி விட்டாங்க. கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடனாவது தள்ளுபடி செய்யினா இன்னும் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, 5 வருஷம் கணக்கெடுத்தே முடிச்சிருவாங்க. ஏன்னா இதில் பல பேர் ஏழைகள் ஏமாந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் அவருடைய மகன் திரு உதயாநிதி அவர்களும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் யாராலாம் 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வச்சு தான் தெரியும், தேர்வு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் அடமானம் வச்சாலும் அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யும்னு சொன்னாங்க. அவர்கள் நம்பி எல்லாம் கூட அடமானம் வச்சாங்க. இன்றைக்கு இன்னும் பரிசீலனை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவர்கள் வச்ச அவர்கள் அடமானம் வச்சு கடன் பெற்ற தொகைக்கு வட்டி ஏறிக்கிட்டே போகுது. இப்படி தான் திமுகவுடைய நிலை.
சார், ஏற்காடுக்கு நம்ம இந்த கூட்டுற பயிற்சி நிலையை கொண்டு வந்தோம், அதுக்கு கொடைக்கானலுக்கு மாற்ற போவது தான் தகவல் வந்திருக்கு. இன்னொன்று, பழங்குடியினர் கொடுக்கப்பட்ட அந்த 400 கோடி ரூபா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, வழக்கு சாதகமாக வரும். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவது தான் திமுக அரசுடைய நோக்கம், ஒரு நல்ல நோக்கம். நம்முடைய மாவட்டத்தில் கொண்டாந்துருக்கிறோம். இது வந்து கூட்டு, அந்த நிதியே வந்து அந்த கூட்டுறவு நிதி மூலியமாக தான் கொடுக்குறாங்க, கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தான் கொடுக்குறாங்க. இது ஒரு பகுதி வேலையாகிட்டு, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பணியும் செஞ்சுருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இதையே மாற்றுறாங்கன்னா இவருடைய என்ன என்ன? நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த திமுக அரசுடைய எண்ணம். அதே போல பழங்குடியினர் கொண்டு வந்த 400 கோடி ரூபாயில் வந்து 200 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சிக்கு மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அது பழங்குடியினர் ஏற்கனவே ரொம்ப நல்லா பாய்ச்சிருக்கிறாங்க. அந்த தொகையை இப்போ வந்து ஊரக வளர்ச்சிக்கு 200 கோடி ரூபா மாற்றிருக்கிறதா சொல்றாங்க. அது நிச்சயமாக பழங்குடி மக்கள் இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பழங்குடி மக்களுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சோம். இன்னைக்கு கருமந்துறையும் கூட ஐடி பாலிடெக்னிக் கொண்டாந்தோம். முழுக்க முழுக்க அந்த பழங்குடி மக்கள் அங்கே கல்வி கற்க வேண்டுமதற்காக இதை புரட்சி தலைவர் அம்மாவில் பாலிடெக்னிக் கல்லூரி திறந்தார்கள். ஏகாலயப்பள்ளி நிறைய திறந்தோம். எல்லாமே கொடுத்தோம், நிறைய திட்டங்களை கொடுத்தோம். 7.5% நாங்கள் தானே கொண்டு வந்து கொடுத்தோம். இன்றைக்கி அதை காப்பி அடித்து தான் மருந்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சட்டத்துறை கொடுத்துருக்குங்கிறாரு, வேளாண்மை கல்லூரியில் படிக்கிற கொடுக்குறாரு, அதேபோல் கால்நடை கல்லூரியில் படிக்கிற கொடுக்குறாரு. இப்படி நாங்கள் கொண்டு வந்தது தான் காப்பி அடித்து அவர் நடைமுறைப்படுத்துகிறாங்க. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா கொண்டு வந்த அரசு, அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையெல்லாம் முடக்க பார்க்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் நிறைவேற்றிருக்காரு. காலம்தான் பதில் சொல்லுங்க. எத்தனையோ தலைவர் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது குடும்ப வாரிசு தான் அந்த கட்சிக்கு வர வேண்டும் என்பது திமுகவினுடைய தலைவிதி. சார், இணை ஒருங்கிணைப்பாளராக எதிர்த்து வரப்பட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காரு. சட்ட நீதியாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது, தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டு விட்டது, டெல்லி ஹைகோர்ட் கொடுக்கப்பட்டு விட்டது, உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்டு விட்டது, பல தேர்தல் முடிந்து விட்டது. எல்லாமே எங்களுக்கு சட்ட நீதியாக கிடைக்கப்பட்ட பொறுப்புகள். VIP Hair Color Shampoo. Hair the natural color? பக்கா.